அனைத்து தளபதி ரசிகர்களும் கொண்டாடும் மிகப்பெரிய நாள் என்று தமிழ் சினிமா வரலாற்றை திருப்பி போட்ட மெர்சல் படம் வெளியாகி 2 வருடங்கள் முடிந்துள்ளதால் பிரம்மாண்டமாக கொண்டாடிட்டு இருக்காங்க தளபதி ரசிகர்கள். இந்த படம் பல புதிய சாதனைகளை படைத்து தமிழ் சினிமாவில் இன்று வரை பேசப்படும் படமாக இருந்துச்சு இருக்கு. மேலும் பல சுவாரஸ்யமான மெர்சல் படத்தை பற்றிய செய்திகளை பார்க்கலாம். அட்லி இயக்கத்தில் தளபதி விஜய், சத்யராஜ், சமந்தா, காஜல் அகர்வால், நித்யா மேனன் உள்ளிட்ட நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருந்தாங்க. ஸ்ரீ தேனாண்டல் பிலிம்ஸ் பிரம்மாண்டமாக தயாரித்திருந்த இந்த படத்தை ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்திருந்தாரு. GST, தனியார் மருத்துவமனைகள் செய்யும் கொள்ளை உள்ளிட்ட சமூக விஷயங்களை மெர்சல் பேசியிருந்தது. கடந்த ஆண்டு தீபாவளிக்கு வெளியான மெர்சல் படத்தில் விஜய் பேசிய சில வசனங்களுக்கு தமிழக பாஜக எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இந்தியாவில் இதனை பற்றிய விவாதங்கள் அனைத்து செய்தி ஊடகங்களிலும் பேசப்பட்டது. இதுவே படத்திற்கு மிகப்பெரிய ப்ரமோஷனாக அமைந்தது. மேலும் பெரும் வசூல் சாதனையும் படைத்திருந்தது. பாகுபலிக்கு பிறகு தென்னிந்திய மொழி திரைப்படம் 250 கோடிக்கு மேல் வசூல் ஈட்டிய படம் என்ற சாதனையை மெர்சல் படம் படைத்திருந்தது. நேரடியாக தமிழ் மொழியில் மட்டுமே தயாராகி இந்த அளவிற்கு சாதனை படைத்திருந்த மெர்சல் இதற்கு முன் வேறு எந்த நடிகரின் படமும் இப்படி ஒரு சாதனையை படைத்ததில்லை. இந்த படத்தில் மிக முக்கியமாக அனைவரையும் கவர்ந்த ஒரு விஷயம் ஆலப்பூரான் தமிழன் பாடல்தான். இந்த பாடல் பட்டி தொட்டி எங்கும் பரவியிருக்கு. தமிழர்களின் உணர்ச்சி மிகுந்த பாடலாக இன்று வரை இருந்துட்டு இருக்கு. அந்த அளவிற்கு வரிகளையும் இசையும் அமைத்திருக்காங்க. தென்னிந்தியாவில் ஒரு சில பாடல்களே 100 மில்லியன் பார்வைகளை பெற்றிருக்கு. அதில் ஆலப்புரம் தமிழன் பாடலும் 100 மில்லியன் பார்வையாளர்களை பெற்று அந்த சாதனையும் படைத்திருக்கு. சீனாவிலும் மெர்சல் வெளியாக இருக்கு. மேலும் படம் ரிலீஸின் போது வெளியாவதற்கு முன்பாக சமூக வலைதளங்களில் பல்வேறு சாதனைகளை புரிந்ததோடு ரிலீஸிற்கு பிறகு பல்வேறு சர்வதேச திரைப்பட விழாக்களில் பங்கேற்று பல விருதுகளையும் அள்ளியது. சீனாவில் இந்திய திரைப்படங்கள் வெளியானாலும் பெரும்பாலும் அவை ஹிந்தி படங்களாகவே இருந்த நிலையில் சீனா நாட்டில் வெளியாகும் முதல் தமிழ் படம் என்ற சாதனையை விஜயன் மெர்சல் நிகழ்த்திருக்கு. சீனாவில் மெர்சல் விரைவில் வெளியாக போகிறது. இதற்கான உரிமையை HGC என்ற நிறுவனம் பெற்றிருக்கு. சீன மொழியில் டப் செய்யப்பட்டு இந்த ஆண்டு இறுதியில் அல்லது அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் மெர்சல் படத்தை இந்த நிறுவனம் வெளியிட இருக்காங்க. இந்த படத்திற்கு முன் வெளியான மெர்சல் திரைப்படம் பட்டி தொட்டி எங்கும் கலக்கியது. பாடல்கள், படக்கதை என எல்லாமே மாசாக இருந்தது. இப்பொழுது இந்த படம் குறித்த ஒரு விஷயத்திற்காக ரசிகர்கள் ட்ரெண்டிங் டாக்கை உருவாக்கி இருக்காங்க. அதாவது ஒரு படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் 30 மில்லியன் பார்வையாளர்களை பெற்றிருக்காம். அதற்காக தளபதி விஜய் ரசிகர்கள் மெர்சல் வீடியோ ரெக்கார்ட்ஸ் வியூஸ் போன்ற டாக்களை ட்ரெண்ட் செய்துட்டு இருக்காங்க. மெர்சல் படத்தில் சிறப்பாக நடித்ததற்காக சிறந்த நடிகருக்கான விருதுக்கு விஜய் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக ஐரா அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டு அவரை வாழ்த்திருந்தாங்க. சர்வதேச அளவில் விஜய்க்கு கிடைத்த கௌரவத்தை பார்த்து அவரின் ரசிகர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க. விஜயை வாழ்த்தி ட்விட்டரில் ஏகப்பட்ட ட்விட்கள் குவிந்தது. பிற நடிகர்களின் ரசிகர்களும் தளபதி விஜய்க்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. ஐரா விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்ட ஒரே தமிழ் நடிகர் விஜய் தான். பரிந்துரை செய்யப்பட்ட பெருமையுடன் நின்று போயிடாமல் விருதை வென்று தமிழர்களை பெருமையடைய வைத்திருக்காரு. இந்த விருது உண்மை இல்லை என்று சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்தது. ஆனால் இந்த விருது விழாவிற்கு நேரடியாக சென்று அந்த விருதை பெற்று அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்திருந்தார் தளபதி விஜய். மெர்சல் படத்தின் மூலம் பல சாதனைகளை உடைத்தெறிந்து தன் திரைப்பயணத்தில் அடுத்த கட்டத்திற்கு சென்றிருந்தார் தளபதி விஜய். சமூக வலைதளங்களில் 2 வருடங்கள் ஆனதையொட்டி ட்ரெண்ட் செய்துட்டு இருக்காங்க ரசிகர்கள். மீண்டும் மெர்சல் கூட்டணியில் விகில் திரைப்படம் உருவாகிட்டு இருக்கு. அதனை கொண்டாடவும் தளபதி ரசிகர்கள் தயாராகிட்டு இருக்காங்க.